போதை இல்லை நானே ரொம்ப கொள்ளாறு தானே உன மாட்டு நான் உன்னை கொன்னிடுவேன் வீட்டுக்கு போனோம் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து ரொம்ப தவறான விஷயம் ஃபுல்லா ஃபைட்டு 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 பிக் பாஸ் நிக்சன் மாதிரி லைட்டா ஃபோக்கஸ் பண்ணா அந்த பயம் இருக்கானே அப்படின்னு தோணலாம் எல்லாமே நல்லா தான் இருந்தது விஜயகுமார்னு பிரிச்சுட்டாங்க டைரக்ஷனாக இருக்கட்டும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்குறத விட எல்லாரும் கண்டிப்பாக படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம் ஃபைட் கிளப் ஒரு புதுசாக ஒரு மைல் ஸ்டோன் செட் பண்ணியிருக்கு கண்டிப்பாக ஆடியன்ஸாக எல்லாருமே இந்த படத்தை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க வேறு லெவல் ஒரு ஷார்ட்மே வந்து கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லணும் எவ்ரி கேரக்டர் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து மனசில் பதிகிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும் நான் இதில் எந்த கேரக்டர் கொடுத்துருந்தாலும் நடிச்சிருந்துருப்பேன் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான படம் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே அந்த படத்தை பார்த்தா அந்த வேர்ல்டுக்குள்ளேயே போயிடுவோம் அந்த மாதிரி இருந்துச்சு விஜயகுமார் ஆக்ஷன் அவரோட நடிப்பெல்லாம் நல்லா இருக்கு பட் படம் ஒன் டைம் வாட்ச் ஃபைட் கிளப்னு போட்டுதான் ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா அது அதுபடி நல்லா இருந்துச்சு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு ஆமா ப்ரோ அவர் சம்மந்தப்பட்டு ஏதாவது அந்த மாதிரி எதுவும் இல்லை ப்ரோ அந்த அனிருத் பிஜிஎம் டைட்டில் கார்டுக்கு நல்லா போட்டிருந்தாங்க லோகி வர்ஸ் போட்டிருந்தாங்க எல்லாமே நல்லா தான் இருந்தது ஃபைட் தான் வேற லெவலில் இருந்தது பிஜிஎம் அல்டிமேட் சூப்பராக இருந்தது ஃபுல்லாக ஃபைட்டு 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 பட் பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு செம்ம பிஜிஎம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் செம்ம வைப்பு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து ரொம்ப தவறான விஷயம் சிகரெட் பிடிக்கிறது காமிக்கிறாங்க ஏன் சிகரெட் பிடிக்கிறது யாருமே பார்த்ததே இல்லையா சிகரெட் என்ன தடை பண்ணிட்டீங்களா சரக்கு அடிக்கிறது தடை பண்ணிட்டீங்களா கோயின் சாப்பை மூட்டிங்களா இல்லை இல்லை படம் நல்லா இருக்குது இந்த ரெண்டு மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல இப்போ கிஸ்ஸாலாம் அடிக்கிறாங்களே கிஸ்ஸா ஆல்கஹால் அந்த மாதிரி பழக்கத்துக்கு யாரும் அடிக்ட் ஆகக்கூடாது அந்த படத்தில் வந்து ஃபுட்பால் மேட்ரு தான் அந்த படத்தில் எடுத்துருக்காங்க அவரோட அண்ணன் வந்து சாவடிச்சிட்றாங்க அந்த படத்தில் சாவடிச்சிட்டாங்க அவர் வந்து சொல்லுவார் நம்ம வளர்னா கூட நம்ம பசங்களை வளர்த்து விடணும்னு சொல்லுவார் அழகான குழந்தையான பேசி அழகான குழந்தையான பேசி எங்கள் அண்ணன் விஜயகுமார் அண்ணன் நடித்தா கொள்ள மாசி படம் பேர் ஃபைட் ஆஃப் கிளப்னு பேருங்க படம் பேர் ஃபைட் ஆஃப் கிளப்னு பேருங்க அந்த படத்தை பார்த்து கொஞ்சம் திருந்த வள்ளி பாருங்க பெரியவங்க சிறியவங்க கேளுங்க இந்த பாட்டில் தான் அர்த்தம் இருக்குது புரிஞ்சுக்கின்னு கேளுங்க போதை இல்லை நானே ரொம்ப கொள்ளாறு தானே உன்னை மாட்டு நான் உன்னை கொன்னிடுவேன் இது மலையாள சீனு ஒரு மாதிரி டூனு பேச்சன்னா போட்டா கசாஞ்சிடுவேன் வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போனோம் ஆனா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி என்ன பண்றீங்கன்னா
அது லோகேஷ் கனகராஜ் ஸ்டார்ட் பண்ணி விட்டாரான்னு எனக்கு தெரியல. வட சென்னை, மெட்ராஸ், அட்டகத்தி எல்லாமே இருந்தது. எல்லா டைரக்டரோட கேரக்டருங்க ராஜன் இருந்தாரு, அட்டகத்தி தினேஷ் இருந்தாப்புல, வட சென்னையில் வர ஆளுங்க இருந்தாங்க, மெட்ராஸ்ல வர ஆளுங்க எல்லாருமே இருந்தாங்க. பட் அவங்களுக்கு வேற வேற கேரக்டர் கொடுத்துருந்தாலும் அவங்க சொல்ல மறந்த ஒரு விஷயம் ஆணி வேறுனு ஒன்று இருக்கு. எல்லாமே ரவுடிசத்தை பேசிச்சு, ஆனால் ரவுடிசம் எங்க ஆரம்பிச்சது? பழைய கும்மிடி பூண்டிலேருந்து ட்ரெயினில் வரானுங்க, வருஷத்தில் மூணு தடவை நீங்கள் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா கத்தியை தேய்ச்சின்னு வரானுங்க, ரூட்டு தலைன்றானுங்க, ட்ரெயினு தலைன்றானுங்க, பஸ் தலைன்றானுங்க, நம்ம அம்ஜிகரையில் உள்ள பஸ் உள்ள போந்து காலேஜ் பசங்களை அடிச்சுக்கிறானுங்க. இவனுங்கெல்லாம் யாருடா, எங்கேருந்து வரானுங்க, ஏன்டா இந்த பிரச்சனைனா, அது எங்கேருந்து ஆரம்பிக்குது அந்த பிரச்சனை, அதுக்குள்ளே இருக்கிற அரசியல், அவனுக்கு வாழ்வாதாரம், அவன் கனவை எங்கே தொலைக்கிறான், இவனுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறவன் யார், இந்த அரசியல் ஏன் இவனை இப்படி ஆக்குது, இவன் கனவை ஏன் தொலைக்கிறான்றதை ஆணி வேற புடுங்கி காமிச்சிருக்கு. இது அவங்க சொல்ல மறந்துட்டாங்க, சொல்ல மறக்கல, அந்த அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க. இதில் வந்து சசி அப்படி தோல்வி உரிச்சு காமிச்சிட்டாங்கன்றது தான் சொல்லணும். அப்பாஸோட டைரக்ஷன் ரொம்ப அருமையாக, விஜயகுமார் வந்து ஆல்ரெடி உரியடி ஒன்று உரியடி டூலாம் பண்ணிட்டாரு, இந்த படத்தில் வந்து எப்படி சொல்கிறது உரிச்சிட்டார்? இல்லை இல்லை, இந்த படத்தில் வந்து எல்லாமே டீம் ஒர்க்காக பண்ணியிருந்தாலும் உரியடி விஜயை வந்து எஸ்ஜே சூர்யாவாக தான் என்ன பார்க்க முடிஞ்சுது. சின்ன வயசு எஸ்ஜே சூர்யாவா, ஏன்னா அவனோட கண்ணு, அவனோட ஹேர் ஸ்டைலு, அவனோட நடை, அவனோட எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஆறு வருஷத்தில் பெரிய வில்லனாக கூட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ் திரையுலகு ஒரு நல்ல நடிகை நடிச்சிரு வந்திருக்கிறான், அவன் டைரக்ஷன்லேருந்து வந்திருக்கிறான் அப்படின்றத புரிஞ்சுக்குது. சாரி அவன் இவன்னு சொன்னால் அவருக்கு பிடிக்காது. சார் எஸ் சார், ஓகே சார், லோகேஷ் சார் உங்களுக்கும். ஸோ இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணாலும் பைசா இல்லைலாம், அதை தெரிஞ்சுதான் லோகேஷ் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. நம்ம தனுஷ் மாதிரி ஃபீல் பண்ணலாமா? வாய்ப்பே இல்லை. ஒன்னா பிக் பாஸ் நிக்சன் மாதிரி லைட்டாக ஃபோக்கஸ் பண்ணால் அந்த பையன் இருக்கானே அப்படின்னு தோணலாம். உதாரணத்துக்கு விக்ரம் படத்தில் வர அக்க போர் அடக்க போரியா, அதை வந்து நான் லோகேஷ் கனகராஜோட டேரக்டரோட படம் எடுக்கிறேன்றது அந்த இடத்துல சொல்கிறாங்கன்றது புரிஞ்சுக்கிட்டோம். பட் இதில் யார் எடுத்திருந்தாலும் இந்த படம் ஹிட்டு தான். செகண்ட் ஹாஃப் ரொம்ப லேகாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ரிவ்யூ சொல்லுவாங்க. படத்தோட கதையோட ஒன்றி இருக்கு, கதையை நாலு பிட்டா உடைச்சிருக்காங்க, உடைச்சதா லாஸ்ட்டாக சேர்த்துருக்காங்க, அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் சேர்த்துருக்காங்க, செகண்ட் ஹாஃப்லையும் சேர்த்துருக்காங்க. படம் ஃபுல்லாகவே தம்லைனில் அந்த விஷயங்கள் குட்கா அந்த மத பொருள்லாம் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த படம் வந்து சான்ஸே கிடையாது, லாகுன்னுலாம் சொல்ல முடியாது. எல்லாருமே நல்லாவே ரசித்து பார்த்தாங்க. இன்னும் ஒன்று பாட்டு ஹிட் ஆகலை, பட் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் ஒன்று சொல்லணும்னா, மியூசிக் போடுறவங்களாம் மியூசிக் டைரக்டர் கிடையாது. எங்கே மியூசிக் போடக்கூடாதோ சைலண்ட்டாக இருக்கணுமோ அவன் தான் மியூசிக் டைரக்டர். அந்த விதத்தில் அஞ்சு இடத்துல மௌனமாக்குனா போல மியூசிக்கை, நம்மளோட உணர்வு வந்து அப்படி தூக்கின்னு வந்தது. அந்த இடத்துல மியூசிக் டைரக்டர் ஜெயிச்சிட்டாரு, நல்ல மியூசிக் டைரக்டர். பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாத்தையும் போட்டு தலைவலி ஏற்படுத்தலை, எங்கே தேவையோ அங்கே கொடுத்தது சாட்டிஸ்ஃபேக்ஷனு. கொஞ்சம் வன்மமாக தான் சொல்லியிருக்கிறாங்க, வன்மம் இருக்குதான், ஆனால் என்ன பண்ணுறது, முள்ள முள்ளால் தானே எடுக்க முடியுன்றதுனால வன்மம் சொல்லியிருக்கிறாங்க. பசங்களாம் ஹீரோயின் போர்ஷன் கம்மியாக இருக்குது. ஆமாம், ஹீரோயினை நிறைய படத்தில் ஊர்க்காவை தொட்டுப்பாங்க, ஆனால் இந்த படத்தில் ஊர்க்கா பாக்கிட்டா பார்க்க வச்சுருக்காங்க. ஏ சர்டிஃபிகேட்னு சொல்கிறாங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரியான எந்த விஷயத்தை வச்சு ஏ கொடுத்துருப்பாங்க? அடல்ட்டு பார்க்குறது தான் ஏ சர்டிஃபிகேட். நீங்கள் வந்து நைட்டில் பார்க்குறது ஏ சர்டிஃபிகேட் நினச்சிங்கன்னா அது கிடையாது. அந்த அடல்ட்டுக்கு தேவையான அடி தடி வன்மம் வெட்டுறது குத்துறது அது வந்து படம் ஃபுல்லாகவே இருக்கும், அதுக்கு தம்லைன் ஃபுல்லாக போட்டு வச்சுருப்பாங்க, அதனால் நம்மளுக்கு கவலை இல்லை. பட் பசங்களுக்கு இப்படி சொன்னால் தான் பிடிக்கும்.